ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆட்டோமொபைல் தமிழில். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வாகனங்களில் உள்ள டிஃப்ரென்ஷியல் அப்படிங்கிற ஒரு பாகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிஃப்ரென்ஷியல் பார்த்திங்கன்னா, லாரி பஸ்ஸில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வீலுக்கு சென்டராக பார்த்திங்கன்னா உருண்டையாக ஒரு பாகம் இருக்கும். அந்த பாகத்தில் கூட நம்ம பாருங்க திருஷ்டி பொம்மெல்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க, அது பேர் தான் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியல். இதே பாகம் பார்த்திங்கன்னா கார்லேயும் இருக்குது, ஆனால் காரில் நம்மளால் வெளிப்படையாக பார்க்க முடியாது. இந்த டிஃப்ரென்ஷியலோட வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா, கியர் பாக்ஸ்லேருந்து வர பவரை வந்து வண்டியோட டிரைவிங் வீல்ஸ், அதாவது வண்டியை இயக்கக்கூடிய சக்கரங்களுக்கு வந்து சரிசமமாக பிரித்து கொடுக்கறது தான் பார்த்திங்கன்னா இந்த டிஃப்ரென்ஷியலோட வேலை. இப்போ வாகனத்தை இயக்கக்கூடிய சக்கரங்களை பொறுத்து நம்ம வாகனத்தை வந்து நாலு டைப்பாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரியர் வீல் டிரைவ். ரியர் வீல் டிரைவில் பார்த்திங்கன்னா வண்டியோட பின் சக்கரங்கள் தான் பார்த்திங்கன்னா வாகனத்தை இயக்கும். என்ஜின்லேருந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து பின் சக்கரங்களுக்கு போகும், பின் சக்கரங்கள் தான் பார்த்திங்கன்னா வாகனத்தை இயக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவ். ஃப்ரண்ட் வீல் டிரைவில் பார்த்திங்கன்னா வண்டியோட முன் சக்கரங்கள் தான் பார்த்திங்கன்னா வாகனத்தை இயக்கும். இதில் பார்த்திங்கன்னா இன்ஜின்லேருந்து பவர் வந்து முன் சக்கரங்களுக்கு போகும், அதனால் முன் சக்கரங்கள் தான் பார்த்திங்கன்னா வாகனத்தை இயக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் வீல் டிரைவ். ஆல் வீல் டிரைவில் பார்த்திங்கன்னா வண்டியோட நான்கு சக்கரங்களும் பார்த்திங்கன்னா வாகனத்தை இயக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர் வீல் டிரைவ். ஃபோர் வீல் டிரைவில் பார்த்திங்கன்னா வண்டியோட நான்கு சக்கரங்களும் வாகனத்தை இயக்கும். இதில் வந்து ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் வேணுங்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்மிஷன்லேருந்து, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரியர் வீல் மட்டும் வாகனத்தை இயக்கும். உங்களுக்கு தேவை உள்ள போது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீலை என்கேஜ் பண்ணிக்கலாம், அப்போ பார்த்திங்கன்னா நான்கு சக்கரங்களும் வந்து வாகனத்தை இயக்கும். இந்த எல்லா டைப்லையும் பார்த்திங்கன்னா இந்த டிஃப்ரென்ஷியல் கியர் பாக்ஸ் தான் பார்த்திங்கன்னா வாகனத்தோட டிரைவிங் வீல்ஸ், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவரை வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குது. இந்த டிஃப்ரென்ஷியல் வந்து பவரை மட்டும் ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கறதுல ஒரு வாகனம் வந்து ஒரு வளைவில் வளையும் போது ஒரு முக்கியமான வேலை செய்யுது, அது என்ன வேலைன்னு பார்ப்போம். இப்போ ஒரு வாகனம் வந்து ஒரு வளைவான ரோடில் வளைஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த வாகனத்தோட டிரைவிங் வீல்ஸ், அந்த வாகனத்தை இயக்கக்கூடிய சக்கரங்கள் பார்த்திங்கன்னா அந்த வளைவுக்கு உள்ளே இருக்க சக்கரங்கள் வந்து மெதுவாக சுற்றணும், வெளியே இருக்க சக்கரங்கள் வந்து வேகமாக சுற்றணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் உள்ளுக்குள்ளே இருக்க வளைவோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், அதே பார்த்திங்கன்னா வெளியே இருக்க வளைவோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அந்த வாகனம் வந்து அந்த வளைவை கரெக்டாக வளையணும்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உள்ளுக்குள்ளே இருக்க சக்கரங்கள் வந்து மெதுவாக சுற்றணும், அப்போ தான் பார்த்திங்கன்னா கம்மியான டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணும். அதே சமயம் வெளியில் இருக்க சக்கரங்கள் வந்து வேகமாக சுற்றணும், அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த சக்கரம் வந்து அதிக டிஸ்டன்ஸாக வந்து கவர் பண்ணும். இப்போ வண்டியை இயக்கக்கூடிய சக்கரங்கள் வந்து ஒரு வளைவில் ரெண்டுமே ஒரே ஸ்பீடில் சுற்றுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ரெண்டு சக்கரங்களுமே பார்த்திங்கன்னா ஒரே டிஸ்டன்ஸ் தான் வந்து கவர் பண்ணும். அப்போ வந்து அந்த வாகனத்தால் கரெக்டாக அந்த வளைவை வந்து வளைந்து செல்ல முடியாது. ஸோ இந்த பிரச்சனையை வந்து சரி செய்கிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியல் வந்து கொண்டு வந்தாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியல் கியர் பாக்ஸோட அமைப்பு. இந்த டிஃப்ரென்ஷியல் கியர் பாக்ஸில் வந்து ஒரு பெரிய கியர் இருக்கும், அது பேர் வந்து கிரவுண்ட் வீல். இந்த கிரவுண்ட் வீல் வந்து எது கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ்லேருந்து வர அவுட்புட் ஷாஃப்ட்டில் இருக்க பினியன் கியரோட கனெக்ட் ஆயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்ட் வீலில் வந்து ஒரு கேசிங் இருக்கும். இந்த கேசிங்கில் பார்த்திங்கன்னா நாலு பெவல் கியர்ஸ் இருக்கும். இந்த கேசிங் சுத்தும் போது அந்த பெவல் கியரும் அது கூட சேர்ந்து சுத்தும். நாலு பெவல் கியரும் பார்த்திங்கன்னா எதோட மிஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தை இயக்கக்கூடிய சக்கரங்கள்லேருந்து வர சாஃப்ட் எண்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு கியர் இருக்கும், அந்த கியரோட வந்து மிஸ் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ்லேருந்து வர பவர் மூலமாக இந்த பினியன் கியர் வந்து சுற்றும். இந்த பினியன் கியர் வந்து இந்த கிரவுண்ட் வீலை வந்து சுற்ற வைக்கும். இந்த கிரவுண்ட் வீல் சுற்றுறதுனால அதோட கேசிங் வந்து சுற்றும். அந்த கேசிங்கில் இருக்க அந்த கியர் என்ன பண்ணுன்னா இந்த அவுட்புட் ஷாஃப்ட்டில் இருக்க கியரை வந்து சுற்ற வைக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாகனத்தோட சக்கரங்கள் வந்து சுற்றும். இப்போ வந்து ஒரு வாகனம் வந்து நேரான பாதையில் போகும்போது இந்த டிஃப்ரென்ஷியலுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொபல்லர் ஷாஃப்ட் எண்டில் இருக்க இந்த பினியன் கியர் வந்து இந்த கிரவுண்ட் வீலை வந்து சுற்ற வைக்கும். இந்த கிரவுண்ட் வீல் சுற்றுறதுனால அது கூட நினைஞ்சிருக்க கேசிங்கும் வந்து சுத்தும். அந்த கேசிங்கில் இருக்க கியர் பார்த்திங்கன்னா அவுட்புட் ஷாஃப்ட்டில் இருக்க கியரோட என்கேஜ் ஆயிருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த அவுட்புட் ஷாஃப்ட்டில் இருக்க கியரை வந்து அந்த கேசிங்கில் இருக்க கியர் வந்து சுற்ற வைக்கும். வாகனம் வந்து நேராக போகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த கேசிங்கில் இருக்க கியரும் இந்த அவுட்புட் ஷாஃப்ட்டில் இருக்க கியரும் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்பீடில் சுற்றும், அதாவது ஒரே யூனிட்டாக சேர்ந்து சுற்றும். அப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சக்கரங்களும் வந்து ஒரே வேகத்தில் தான் சுற்றும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வாகனம் ஒரு வளைவான ரோட்டில் வளையும் போது இந்த டிஃப்ரென்ஷியல் கேஸ்க்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாகனம் ஒரு வளைவான ரோட்டில் வந்து வளையும் போது பார்த்திங்கன்னா எந்த சைடு வளையுதோ அந்த சைடு இருக்க டிரைவிங் வீல்ஸில் பார்த்திங்கன்னா லோடு அதிகமாகும். அப்படி லோடு அதிகமாகும் போது பார்த்திங்கன்னா இப்போ இந்த ப்ரொபல்லர் ஷாஃப்ட் வந்து இந்த கிரவுண்ட் வீலை வந்து சுற்ற வைக்குது. இந்த கிரவுண்ட் வீலில் இருக்க கேசிங் வந்து திரும்ப சுற்றும். அப்படி சுற்றும் போது பார்த்திங்கன்னா எந்த சைடு வீலில் வந்து லோடு அதிகமாக இருக்கோ அந்த ஷாஃப்டில் இருக்க கியர் மேலே வந்து இந்த கிரவுண்ட் வீலில் இருக்க கியர் வந்து நகர்ந்து போகும். அதே சமயம் பார்த்திங்கன்னா வெளிப்புறம் இருக்க வீலோட ஷாஃப்டில் இருக்க கியரை வந்து வேகமாக சுற்ற வைக்கும். இந்த அனிமேஷனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த சைடு இருக்க வீலில் தான் பார்த்தீங்கன்னா லோடு அதிகமாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்க கியர் மேலே வந்து இந்த கேசிங்கில் இருக்க கியர் வந்து நகர்ந்து போகும், அதை வந்து ஸ்லோவாக சுற்ற வச்சுட்டு நகர்ந்து போகும். இந்த சைடில் இருக்க கியரை வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக சுற்ற வைக்கும்.
ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா வளைவில் வளையும் போது பார்த்திங்கன்னா வளைவுக்கு உள்ளே இருக்க சக்கரங்கள் வந்து மெதுவாக சுற்றுது, வளைவுக்கு வெளியே இருக்க சக்கரங்கள் வந்து வேகமாக சுற்றுது. இப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த டிஃப்ரென்ஷியல் வந்து ஒர்க் ஆகுது. இந்த அனிமிஷலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைடு தான் வாகனம் வளைய போகுது. அப்போ இந்த சைடு இருக்க ஷாஃப்ட்டில் இருக்க கியரில் வந்து லோடு அதிகமாகும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேசிங்கில் இருக்க கியர் வந்து அது மேலே நகர்ந்து வரும், அது அவுட் சைடில் இருக்க கியரை வந்து வேகமாக சுற்ற வைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சக்கரம் வந்து வேகமாக சுற்றும், இந்த சக்கரம் வந்து மெதுவாக சுற்றும். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்க வீலில் தான் லோடு அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்க கியர் மேலே வந்து இந்த கேசிங்கில் இருக்க கியர் வந்து அப்படியே மேலே நகர்ந்து ஸ்லோவாக சுற்ற வைக்கும். அதே அவுட் சைடு இருக்க வீலில் இருக்க ஷாஃப்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வேகமாக சுற்ற வைக்கும். இந்த டிஃபரன்ஷியலோட வேலை என்னென்னு எல்லாத்துக்கும் கிளியராக தெரிஞ்சிருக்கும். இந்த டிஃபரன்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான வேலை செய்யுது. ஒன்று பார்த்திங்கன்னா என்ஜின்லேருந்து வந்து பவரை வந்து டிரைவிங் வீல்ஸ்க்கு வந்து சரிசமமாக பிரித்து கொடுக்குது. அப்புறம் வந்து வாகனம் வளையும் போது பார்த்திங்கன்னா ஒரு வீலை வேகமாகவும் ஒரு வீலை வந்து ஸ்லோவாகவும் சுற்ற வைக்குது. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் என் சேனலில் இருந்து வர அப்டேட் வந்து உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.